அகிலத்தை ஆளும் குணவதியே தருவாய் நவ நல்மதியும் நிம்மதியும் நல்மிடுவாய் அம்பிக்கையே. முழுமத கடவுளாம் விநாயகப் பெருமான் அவர்களின் பாதங்களை மணங்கி எம்முடைய மானசீக குருவான காஞ்சி மகாபெரிவா அவர்களின் பாதங்களை மணங்கி சிவபெருமான் அவர்களின் பாதங்களை மணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது மகா சிவராத்திரி அன்னாலை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நாம் தெரிந்து செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்களும் போக்கிவிடும் என்பது இந்த சிவராத்திரியினுடைய முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக விளங்குகிறது. இந்த மகா சிவராத்திரியானது எப்படி உருவாயிற்று என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு முறை பிரளய காலத்தின் போது பிரம்மரும் பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் அம்பிகை ஆனவள் கருணை மிக்கவள். அது மட்டும் அல்லாமல் அம்பிகை மிகவும் தாய்மை உள்ளம் படைத்தவள். அதன் காரணமாக அனைத்து ஜீவராசிகளும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அம்பிகை மட்டும் 4 வேள கால வேளையில் அம்பிகை ஆகம விதிப்படி பூஜை செய்கிறாள். சிவபெருமானை நோக்கி பூஜையும் செய்கிறாள். அது மட்டும் அல்லாமல் திருமஞ்சனமும் செய்து சிவபெருமானுக்குரிய பூஜை முறைகளையும் முறையாக செய்து வருகிறார். ஏனென்றால் சிவபெருமான் அபிஷேக பிரியராயிற்று. அது மட்டும் அல்லாமல் சிவபெருமானை யார் பூஜை செய்கிறாரோ அவர்களுக்கு சிவபெருமான் மிகுந்த கருணையை வழங்குவார். சிவபெருமானுக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அப்பொழுது அம்பிகையின் பூஜை நிறைவடையும் வேளையில் அம்பிகையானவள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சுவாமி, தங்களை பூஜித்த இந்த நாளை அனைவரும் உங்களை வணங்க வேண்டும். அதுவும் தங்களுடைய பெயராலேயே இந்த பூஜையானது அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார். அதன் காரணமாகவே இந்த நாளை நாம் சிவராத்திரி என்று அழைக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் உங்களை வணங்கும் அனைத்து தேவர்களும் மனிதர்களுக்கும் நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அம்பிகையானவர் வைக்கிறார். இது ஒரு புறம் இருக்க வேடன் ஒருவன், அதாவது வியாதன் என்ற வேடன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்கிறான். அப்பொழுது அன்று நாள் முழுவதும் அவன் வேட்டையாடச் சென்ற பொழுது ஒரு விலங்கு கூட அவர் கண்ணில் படவில்லை. இரவு நேரமாயிற்று. அப்பொழுது புலி ஒன்று அருகில் வர அதற்கு அஞ்சி அவர் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு அமர்ந்து விடுகிறான். ஏனென்றால் இரவு நேரமாயிற்று அல்லவா, அதன் காரணமாக அந்த மரத்திலேயே அவர் தங்கி விடுகிறான். அப்பொழுது கண் அயங்கும் நேரத்தில் தவறி கீழே விழுந்தால் எப்படியாவது புலிக்கு இரையாகி விடுமோ என்று பயந்து அவர் அருகில் இருந்த வில்வ மரையிலேயே பறித்து பறித்து கீழே போட்டுக்கொண்டார். அன்று சிவராத்திரியும் கூட அது வில்வ மரம் என்றும் அவருக்கு தெரியாது. அந்த இலைகளை சிறிது சிறிதாக அவர் கீழே போட்டு விடுகிறார். அது அந்த இலையானது சிவலிங்கத்தின் மீது படுகிறது. இதன் காரணமாக சிவபெருமான் மனம் குளிர்ந்து அவருக்கு முக்தி அளித்து அடுத்த பிறவியில் ராமனுக்கு தோழனாக குகன் என்று அவர் இருக்கிறார். குகனை பற்றி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, மிகவும் ராமருக்கு பிடித்த அன்பர்களே குகனும் ஒருவராகும். இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் குரங்கு ஒன்று காட்டில் திரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு மரத்தின் மீது ஏறி கொண்டது. தன்னையே அறியாமல் அந்த இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டது. அது அதுவும் வில்வ மரமாகும். அன்றும் சிவராத்திரியும் கூட அந்த இலையானது அருகில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. இதன் காரணமாக சிவபெருமான் மிகவும் கருணையுற்று அந்த குரங்கிற்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் அல்லவா. அவர் சிவபெருமான் அவருடைய கருணையின் காரணமாக சிவபெருமானவர் அவரை முசுகுந்த சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவி பிறக்க வைக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் திருவாரூர் தியாகராஜருக்கும் மிகவும் சம்பந்தம் உண்டு. இந்திரனால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கத்தை இவர் பரிசு பொருளாக பெற்றவரும் கூட. இத்தனை சிறப்பு மிக்க இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நாம் சிவபெருமானை மனம் துருகி பூஜை செய்யும் பொழுது அவருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நன்னாளில் நம்மளால் முடிந்த பொருட்களை நாம் வாங்கி ஆலயத்தில் நாம் கொடுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு 4 கால பூஜையிலும் நாம் கலந்து கொள்ளலாம். அவ்வாறு 4 கால பூஜையில் நம்மால் கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் 1 கால வேளையாவது நாம் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் 1 நாளும் கைவிட மாட்டார். எனவே நாம் அவரை பூஜித்து இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் அவரை வழிபடும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும்.
மற்றொன்று இந்த முறை மகா சிவராத்திரி நன்னாளானது 1/3/2022 செவ்வாய்க்கிழமை நன்னாளில் வருகிறது. சிவபெருமானை மனதுருகி வணங்குங்கள். பொதுவாக சிவபெருமானை செவ்வாய்க்கிழமை நன்னாளில் நாம் வணங்கும் பொழுது நம்முடைய மனக்கவலைகள் அனைத்தும் தீரும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சிவபெருமானை இந்த முறை அனைவரும் மனதுருக வேண்டி சிவபெருமானை அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.